வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இந்த வாரம் எஸ்எஸ்எல் கேர் சேனலில் என்ன பேச போகிறாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னடா அது டாக்டர் பழக்கடை திறந்து உட்காந்துருக்காருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காதிங்க. இன்றைக்கி பேச போகிற விஷயம் வந்து இது வரைக்கும் நான் பேசாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் எந்த விதமான பழங்களை சாப்பிட்லான்னு பேசுகிறதுக்காக தான் இந்த வாரம் எபிசோடுக்கான முக்கியமான விஷயம். ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பழங்கள் போகிறதுக்கு முன்னாடி தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வீட்டில் செய்யக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். எல்லா பாட்டிங்களுமே சொல்ல ஒரு விஷயம், கிளினிக்கில் நான் பார்க்குறதா இருக்கட்டும், வெளியே பார்க்குறதா இருக்கட்டும், நிறைய பால் குடி அப்போ தான் குழந்தைக்கு பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மிக தவறான ஒரு அட்வைஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான சக்கரை அளவு ஓரளவுக்கு இருந்தால் மட்டும்தான் குழந்தையால் செரிமானம் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட ஒரு லிட்டர் பால் கொடுத்து குடி குடின்னு சொல்லி குடிக்க வச்சாங்க, அதுவும் சுண்டை காய்ச்சி குடிக்க வச்சாங்க அப்படின்னா, உங்களுடைய பால், அதாவது தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அளவு ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அந்த பாலை செரிக்க முடியறதில்ல. பாவம் குழந்தைங்க அழுது வயிறு வலி வந்து ரொம்ப டிஸ்கஃப் பண்ணுறது, கஷ்டத்தோடு டாக்டர்கிட்ட வர்றப்போ முக்கியமான விஷயம் வந்து மறைக்கப்படுது. குழந்தைங்களுக்கு பால் சுரக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லக்கூடிய பல உணவுகள் கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பல விஷயங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் கை கெட்டும் தூரத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நாம் மறந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோடு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கட்டும்னு இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். பல பழங்கள் இருந்தாலுமே என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸான விஷயம், மற்றும் உங்கள் கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய நம்ம முக்கணிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய மாப்பலா வாழை, இந்த வாழைப்பழத்தை தான் முதல்ல பேச போகிறேன். வாழைப்பழத்தை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்னிஸ் மேட்ச் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, அது எந்த டென்னிஸ் பிளேயர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, விளையாடிட்டு இருக்க சமயத்தில் ஓய்வில் வந்து உட்கார சமயத்தில் அவங்க முதல்ல சாப்பிடக்கூடிய விஷயம் ஒரு வாழைப்பழம் தான். இந்த வாழைப்பழமும் தண்ணியும் உடம்புக்குள்ளே போகிற சமயத்தில் உடனடியாக ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்குது. தாய்ப்பால் ஊட்டக்கூடிய எல்லா தாய்மார்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து தாய்ப்பால் கொடுத்தாலுமே கூட உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கேலரிஸில் 500 கேலரிஸ் வந்து தாய்ப்பால் ஊட்டுறது மூலமாகவே நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்றதை மறக்காதீங்க. நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய இந்த சமயத்தில் முக்கியமான ஒரு மினரல், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசியம்னு சொல்லக்கூடிய மினரல் நீங்கள் உடம்புல சேர்த்துக்கலாம். பொட்டாசியம் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வாழைப்பழத்தில் மட்டும்தான் இருக்குது. இந்த வாழைப்பழத்தில் நீங்கள் எந்த பழம் சூஸ் பண்ணுறீங்கன்றது ரெண்டாவது, மலைப்பழமா பச்சைப்பழமா இல்லை செவ்வாழையா எதுவாக இருந்தாலுமே, ஒரு வாழைப்பழம் பசிக்கிற சமயத்தில் திடீர்னு சாப்பிட்டீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் கொடுக்காது. பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நரம்புகள் சரியாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் நீரிழப்பை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து சக்கரை உடனே கூட்டி ஒரு எனர்ஜி பூஸ்டராக ஒர்க் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை தவிர்க்க போகிறதும் வாழைப்பழம் தான். ஸோ வாழைப்பழத்துக்கு ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கக்கூடிய பழங்களில் என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸான விஷயம்னு தான் ஆரம்பித்தேன். ரெண்டாவது விஷயம் வேறு என்ன பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரா பப்பாயா, பச்சை கலர். இந்த ராவாக இருக்கக்கூடிய இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறதுனால என்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழங்களில் விட்டமின் சி மிக அதிகம். விட்டமின் சி எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தோலாக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், மஜ்ஜையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான வித்தாக இருக்க போகிறது இந்த பச்சை பப்பாளி பழம் தான். பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது, ஸோ தைரியமாக சாப்பிடுது. ரெண்டாவது விஷயம் முலாம்பழம்னு சொல்லக்கூடிய மஸ்க் மெலன். இந்த மஸ்க் மெலன் அப்படின்றது எல்லாருக்குமே, எல்லா தாய்ப்பாலோடக்கூடிய தாய்மார்களுக்கும் மஸ்க் மெலன்னா முதல்ல ஞாபகம் வேண்டிய விஷயம் வந்து, உங்கள் அழகை கூட்டக்கூடிய, உங்கள் குழந்தையோட அழகை கூட்டக்கூடிய ஒரு முக்கியமான பழம்ன்றதை மறந்துடாதீங்க. எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய இந்த பழத்தில் முக்கியமாக நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்லாம், ஜூஸாக பண்ணியும் சாப்பிட்லாம். பொதுவாகவே பழங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஜூஸாக இப்போ பரிந்துரைக்காத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூஸாக கொடுத்தோம்னா நம்ம யூஸ்வலாக எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா வடிகட்டிடுறாங்க. ஃபில்டரில் வடிகட்டக்கூடிய இந்த பழங்களில் முக்கியமான சத்து பொருட்கள் போயிடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கும் சரி அம்மாங்களுக்கும் சரி போதுமான அளவு சத்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் மஸ்க் மெலன்னு சொல்லக்கூடிய முலாம்பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, நம்ம எல்லா விஷயத்தையும் பேசினாலும் இந்த அத்தி பழத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த அத்தி பழத்தில் என்ன ஒரு சிறப்பு, ஆங்கிலத்தில் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேபி ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிக்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். அத்திப்பழத்தை ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையாக இருக்கும், அல்லது அதில் இருக்கக்கூடிய அளவாக இருக்கட்டும், அத்திப்பழம் ஒரு முக்கியமான விஷயம். மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பல விதமான முக்கியமான விஷயங்கள், மேங்கனீஸ், மெக்னீஷியம், நியாசின், ஃபோலேட், அயன், இந்த மாதிரி பல தாது பொருட்கள் இருக்கிறதுனால அத்திப்பழம் வந்து ஒரு முக்கியமான பழமாக இருக்கும். அத்திப்பழத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இதை அடித்து பியூரி ஃபார்மில் நீங்கள் குழகுழப்பாகவும் சாப்பிட்லாம், அல்லது நீங்கள் இதை வந்து ஜூஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அத்திப்பழத்தை எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அத்திப்பழத்துக்கு ஒரு கம்ப்ளீட்டான சூப்பரான ஃபுல் பச்சைக்கொடி. அவகேடோ,
அவகேடோ அப்படின்றது வெண்ணெய்ப்பழம். அவகேடோ கொஞ்சம் காஸ்ட்லியான ஃப்ரூட் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அவகேடோவில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இந்த அவகேடோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது அம்மாங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலில் ஒமேகா 3யும் ஒமேகா 6ம் போகிறதுனால குழந்தைங்களோட மூல வளர்ச்சிக்கு அவகேடோ ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எல்லா டைமும் அவகேடோ கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு அவகேடோ நிச்சயமாக ஒரு நல்ல பழம் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது. கடைசியாக நான் சொல்ல போகிற பழம் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போட்டா பழம். சப்போட்டா பழம் ஆங்கிலத்தில் சிக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தையில் சிக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சப்போட்டாவில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன? சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தாய்மார் அடிக்கடி உங்களுக்கு பசிக்குது, பால் ஊட்டிகிட்டு இருக்கீங்க, உடனே உங்களுக்கு கேலரிஸ் வேணும், உடனே எனர்ஜி வேணும்னா ஒரு சப்போட்டா பழத்தை எடுத்து அழகாக உரிச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், அல்லது ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். சப்போட்டாவில் வந்து கேலரிஸ் ரொம்ப அதிகம், அதை மறந்துடாதீங்க. ஸ்வீட்டும் அதிகமாக இருக்கிறதுனால சக்கரை நோய் இருக்கக்கூடிய தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக. இங்கே என் கண்ணு முன்னாடி நான் வச்சுருக்கக்கூடிய தாய்ப்பாலை சுரக்க வைக்கக்கூடிய பல பழங்களுக்கு நடுவில் சப்போட்டாவுக்கு ஒரு சின்ன மைனஸ் அதோட சுகர் அளவுன்னு சொல்லலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் பால் சுரப்புக்கு மிக முக்கியமான ஒரு பழம் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த எல்லா பழங்களையும் பல விதமாக நான் ஆக்சுவலாக வந்து நம்ம பயன்படுத்துகிற சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அத்திப்பழத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லண்டனில் வேலை செஞ்சுட்டு இருக்க சமயத்தில் அத்திப்பழத்தை வந்து சாலட்ஸில் நிறையா பயன்படுத்துவாங்க. இது ரொம்ப அழகாக கண்ணுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு அழகாகவும் ஒரு உடம்புக்கு குளிரிடக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால அத்திப்பழம்ன்றதை வந்து ஒரு முக்கியமான அத்தியாவசிய பழமாக நிறைய வெள்ளைக்காரங்க ரெகுலராக சாப்பிடுவாங்கன்றதை வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதோட சாப்பிட்டு அதை உணர்ந்தவங்க அதை பயன்படுத்தினவங்க தான் அதோட பெனிஃபிட் தெரியும். தாய்ப்பால் ஊட்டக்கூடிய சமயத்தில் ஏதாவது பழங்களை தவிர்க்கணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் விஷன்ற மாதிரி எந்த பழமுமே ஒரு அளவுக்கு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. பழங்களோட அளவு அதிகமாக போச்சு அப்படின்னா அதனாலையும் பிரச்சனைகள் வரலாம். அதே சமயம் இந்த மாதிரி பழங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேறு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவகேடோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலை அதிகமாக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய சத்து விஷயங்கள் மிக முக்கியம். ஸோ அதில் ஈக்குவலன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கூடிய நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுவாக இருந்தாலும் அந்த நட்ஸு வந்து அவகேடோக்கு சமம். அதே மாதிரி வந்து இந்த அத்திப்பழத்துக்கு முக்கியமான சமநிலை பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர் திராட்சை மற்றும் ஃப்ரெஷ் கிரேப்ஸுமே வந்து ரெண்டுமே பயன்படுத்தலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஸோ எந்த மாதிரி ஃப்ரூட்ஸை தாய்ப்பால் விட்ட சமயத்தில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் பர்டிகுலராக கிடையாது. ஆனால் சில சமயங்களில் சில பழங்களை வந்து தாய்மார்கள் உட்கொண்ட பிறகு பால் ஊட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு சப்போஸ் அது ஒத்துக்கலை அப்படின்னா, எப்படி சார் ஒத்துக்கலைன்னு கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை அதிகமாக அழுகலாம், குழந்தை அதிகமாக கேஸ் பாஸ் பண்ணலாம், குழந்தை உடம்பை முறுக்கி முறுக்கி அழுகலாம், அல்லது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேசாக லூஸ் மோஷனோ அல்லது தோலில் ஏதாவது தடிப்போ ரேஷோ வந்துச்சு அப்படின்னா, அந்த பழத்தை நீங்கள் தாய்ப்பால் ஊட்டக்கூடிய சமயம் தவிர்ப்பது மிக நல்லது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு சஜஷன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழம் சாப்பிட்டேன் சார், இந்த மாதிரி குழந்தைக்கு சேராமல் போச்சு அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள பேரண்ட்ஸ் எங்கிட்ட கூட்டிகிட்டு வர்றது மிக மிக குறைவு. ஸோ எல்லா பழமும் மிக சிறந்தது. என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 6 பழங்களுக்கான சிறப்பு அம்சங்கள் என்னன்றதும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பழத்துலேயும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ப்ரோட்டீன் மற்றும் மற்ற பல விஷயங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6ன்னு பல விஷயங்கள் நம்ம பேசினாலுமே கூட எதுவுமே தவிர்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. எல்லா பழங்களும் சாப்பிடலாம், பழங்களை கட்டாயமாக உட்கொள்ளுங்கன்றது தான் தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் மற்றும் பரிந்துரையும் கூட. எஸ்எஸ்எல் கேர் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பல விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. உங்கள் குழந்தையோட நலனை சம்மந்தப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி கூறி வைப்பது உங்கள் டாக்டர் தனசேகர். நன்றி, வணக்கம்.